17,695 பாடல்கள் பாடி கின்னஸ் உலக சாதனை பதிவேட்டில் நம்முடைய பெரும் பாடகி பி. சுசிலா அம்மையார் அவர்கள் இடம் பெற்றிருப்பது அந்த அம்மையாருக்கு மட்டும் பெருமை சேர்ப்பதல்ல, உலகத்திலேயே அதிகமான பாடல்களை பாடிய பாடகி இந்தியாவில் இருக்கிறார் என்பதனால் அது இந்தியாவுக்கு பெருமை. அவர் தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் வாழ்கிறார், தமிழ் பாட்டு பாடுகிறார், தமிழர்களோடு வாழ்கிறார் என்பது தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை. அந்த அம்மையாருடைய புகழை காலம் தாழ்ந்து நாம் பதிவு செய்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். எத்தனை மொழிகளில் பாடினாலும் அத்தனை மொழிகளிலும் துல்லியம், அழகு, மேன்மை மூன்றையும் கொண்டு வரும் ஆற்றல் அவருக்கு உண்டு. நாம் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு தாய்மொழிதான் உண்டு. எந்த மொழியை பேசுகிறோமோ, தாயிடமிருந்து எந்த மொழியை கற்றுக்கொண்டோமோ அதுதான் தாய்மொழி. சுசிலா அவர்களுக்கு 7 தாய்மொழிகள்: தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம், இந்தி, வங்காளம், ஒரியா. 7 மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர் மாதிரி பாடுகிறவர் அம்மையார் அவர்கள். அவர் 1953 தன்னுடைய முதல் பாடலை பாடுகிறார். அந்த ஆண்டுதான் நான் பிறக்கிறேன். இதற்கு என்ன காரணம் என்றால், அவர் நான் பிறந்த பிறகு அவர் பாடிய பாட்டுதான் என்னை போன்றவர்களுக்கு தாலாட்டாக இருக்க வேண்டும் என்று காலம் விதித்திருக்கிறது. அவருடைய பாடலில் இருக்கக்கூடிய, தமிழ் பாடல்களில் இருக்கக்கூடிய உச்சரிப்பின் துல்லியம், தமிழின் மேன்மை, அந்த சொற்களின் சுத்தம் அவருக்கு மட்டுமே உரியது. அவர் பாடிய பாடல்களில் எத்தனையோ பாடல்களை சொல்லலாம். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்ற அந்த பாட்டு, மெல்லிசை மன்னர் இசையமைத்த பாட்டு, அதில் சொற்களை மட்டும் பாடினால் பெரிய பெருமை இல்லை. ஒலிக்குறிப்பை கூட பாடியிருக்கிறார், விசும்பலை பாடியிருக்கிறார். மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் என்று கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். மாமன் தங்கை மகளான என்ற இடத்தில் நிறுத்தி ஒரு விசும்பலை கொடுப்பார். அந்த விசும்பல், அது மொழியில் சிக்காதது, இசைக்கு சிக்காதது. இசை மொழி இரண்டையும் தாண்டி அந்த அம்மையார் ஒரு விசும்புவார். அந்த விசும்பல் மொழியை தாண்டிய அர்த்தங்களை கொடுக்கும். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து பாட்டு மறக்க முடியுமா? நெஞ்சம் மறப்பதில்லை மறக்க முடியுமா? காதல் சிறகை காற்றில் விரித்து என்ற பாடலை மறக்க முடியுமா? எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு, என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ என்கிற பாட்டு. படத்தோடு பார்க்கிற போது அழுகை வரும். அப்படி என்றால் நடித்தவர்கள் அழ வைக்கிறார்கள் என்று அர்த்தம். படத்தை கழித்து விட்டு பாட்டை செவியில் கேட்டாலும் அழுகை வரும். அப்படி என்றால் சுசிலா அவர்கள் அழ வைக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்படியெல்லாம் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர் பி. சுசிலா அம்மையார் அவர்கள். அவர்கள் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும். அவர்கள் இன்னும் உயர்ந்த புகழை பெற வேண்டும். அந்த அம்மையார் வாழுகிற காலத்தில் நாமெல்லாம் வாழுகிறோம் என்பதே நமக்கு பெரிய பெருமை. எனக்கு கண்ணான பூமகரே என்ற பாடலையும், நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார், கண்ணான பூமகரே என்ற பாடலையும், கண்ணுக்கு மையழகு என்ற பாடலையும் என்னால் மறக்கவே முடியாது. ஏஆர் ரஹ்மான் இந்த பாடலை யார் பாடலாம் என்று கேட்டார். எனக்கு நீண்ட நாள் கனவு, உங்கள் இசையில் சுசிலா அம்மையார் அவர்கள் பாட வேண்டும், அதற்கு பொருத்தமான பாட்டு இதுதான் என்றார். ஏன் இந்த பாட்டு அவருக்கு பொருத்தம் என்கிறீர்கள் என்று என்னை கேட்டார். தமிழுக்கு சிறப்பான ழா இதில் வந்திருக்கிறது. அந்த ழாவை உச்சரிப்பதில் சுசிலா அவர்களுக்கு இணை சுசிலா அவர்கள்தான். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, அவரைக்கு பூ அழகு, அவருக்கு நான் அழகு என்ற அந்த ழாவை உச்சரிப்பதற்கு தமிழுக்கு சிறப்பு ழகரம், இசைக்கு சிறப்பு பி. சுசிலா அவர்கள். அந்த அம்மையார் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாழும் காலத்திலேயே இவ்வளவு பெருமை எல்லோரையும் தேடி வராது. அந்த பெருமை அவரை வந்திருக்கிறது. அவரால் இந்தியா பெருமை பெறுகிறது, தமிழ் கலை பெருமை பெறுகிறது. உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் ரசிகர்கள், அவரோடு பேச முடியாதவர்கள் என்னோடு பேசி என் வாழ்த்துக்களை அவருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். இந்த ஏலக்காய் மாலையில் உள்ள எல்லா ஏலக்காய்களும்
ஒவ்வொரு ரசிகர்கள் என்று கருதி கொள்ளுங்கள். என் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இசை அமைப்பாளர்களுக்கும் எல்லோருக்குமே, பாடகர் பாடகைகளுக்கும், என்னோட வேலை செஞ்சவ எல்லோருக்கும் தமிழ் அவ்வளவா தெரியாது. வைரமுத்து அவர்கள் சொல்லியிருக்காரு இவ்வளோ நேரம், அவங்க எல்லோருக்குமே எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை நான் எதிர்பார்க்காத விதமான ஒன்று, எனக்கு பிடித்தமான ஒரு புத்தர் சிலை, நான் கம்பன் விருது எனக்கு சிலோனில் கொடுத்தாங்க. அந்த வீட்டில் இறங்கினதுக்கு அப்புறம் நான் புத்தர் சிலை பார்த்தேன். அது ஐயோ எப்படியாவது இந்த புத்தர் சிலை நீங்கள் கொடுக்காட்டி கூட நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னேன். அது மாதிரி இவர் அப்படியே என் மனசில், ஆனால் அவ்வளவு அன்பு வைரமுத்து அவர்களுக்கு. ஏன்னா ஒரு பாட்டு நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு பாட்டு, தூங்காத மனமும் தூங்காத கண்ணென்று ஒன்று, குங்குமம் படத்தில். அப்புறம் வந்து மாமா ஒரு படத்துல நீங்க ஒரு பாட்டு, பூ உறங்குது பொழுதும் உறங்குது, உறங்குது பொழுதும் உறங்குது, நான் உறங்கவில்லை நிலவே. அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உறங்கவில்லைன்னு பாடினீங்க, தமிழ்நாட்டையே உறங்க விடாம பண்ணிட்டீங்க. கடவுள் கொடுத்த ஒரு அனுகிரகம், தாய் தகப்பனோட ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. ரசிகர்களோட அன்பு நிறைய இருக்கு. இந்த ஏலக்காய் இல்லை, இதுல எத்தனை ஏலக்காய் இருக்குன்னா பத்தாது, இன்னொரு ரெண்டு மூணு மாலை போடணும் ஐயா அவர்கள். அவ்வளோ ரசிகர்கள் எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. எவ்வளோ அன்பாக வைரமுத்து அவர்கள் இங்கே வந்து என்னை வாழ்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன்.